வாசு இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபு, ஜோதிகா, நயன்தாரா நடித்த படம் சந்திரமுகி. 2005 வெளிவந்த இந்த ஹாரர் படம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பிரம்மாண்ட ஹிட் அடிச்சது. இந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தில் நடிப்பதாக கடந்த ஏப்ரல் மாதம் ராகவா லாரன்ஸ் அறிவிச்சிருந்தார். இந்த படத்தையும் பி வாசு தான் இயக்க இருக்காரு. ஏற்கனவே முனி, காஞ்சனா சீரீஸ் எடுத்து தமிழ் சினிமாவில் ஹாரர் படங்கள் அப்படின்னாவே நமக்கு ராகவா லாரன்ஸோட பெயர் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த வரிசையில் தற்போது சந்திரமுகி படத்தோட ரெண்டாம் பாகத்திலையும் அவர் நடிக்க உள்ளதாக அறிவிப்பு வந்தது ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. இந்த படத்தோட கதை பற்றி இயக்குனர் வாசு அளித்திருந்த ஒரு பேட்டியில், முதல் பாகத்தில் வரும் அரண்மனையில் ஒரு புதிய குடும்பம் சென்று தங்கினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத காட்டும் விதத்தில் தான் கதை இருக்கும்னு சொல்லியிருந்தார். ராகவா லாரன்ஸ் அந்த குடும்பத்தில் ஒருத்தரான் நடிக்க இருக்காரு. மேலும் வேட்டையன் மற்றும் சந்திரமுகி ஆகிய கதாபாத்திரங்களில் நடிக்க இருக்க நடிகர்கள் யார் என்பது பற்றின விவரங்கள் எதுவுமே தற்போது வரைக்கும் வெளியாகாமல் தான் இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்தில் ராகவா லாரன்ஸுக்கு ஜோடியாக நடிக்க நடிகை கியாரா அத்வானி நடிக்க இருக்காங்கன்னு தகவல்கள் பரவிட்டுருக்கு. இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வருதுன்னு சொல்லப்படுது. கியாரா அத்வானி ராகவா லாரன்ஸ் இயக்கியிருக்க பாலிவுட் படம் லக்ஷ்மி பாம் என்ற பாலிவுட் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. தமிழில் நல்ல வரவேற்பை பெற்ற காஞ்சனா என்ற படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் லக்ஷ்மி பாம். ராகவா லாரன்ஸ் நடித்த ரோலில் அக்ஷய் குமார் நடிக்க ஹீரோயினாக கியாரா அத்வானி நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்க சூழ்நிலையில் தான் தியேட்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டதால் இந்த படத்தை வரும் ஆகஸ்ட் 15 நேரடியாக ஓடிடி இணையதளம் ஒன்றில் வெளியிட இருக்காங்க. தற்போது கியாரா அத்வானி மீண்டும் ராகவா லாரன்ஸுடன் கூட்டணி சேர உள்ளார் அப்படிங்கிற செய்தி சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பரவிட்டுருக்கு. இருப்பினும் இது பற்றின உறுதியான அறிவிப்பு எதுவுமே வரலை. அதனால் சந்திரமுகி 2 படத்தோட ஹீரோயின் யார் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் தான் உறுதியாகும். சந்திரமுகி 2 படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. இந்த படத்துக்காக சம்பள அட்வான்ஸ் தொகையை பெற்று அதை அப்படியே கொரோனா நிவாரண நிதியாக ராகவா லாரன்ஸ் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 3 கோடி ரூபாயை அப்படியே நிவாரணப் பணிகளுக்காக லாரன்ஸ் கொடுத்தார். அந்த சமயத்தில் அவருக்கு இதற்காக பெரிய அளவில் பாராட்டுகள் கிடைத்ததும் குறிப்பிடத்தக்கது.